So next one the example 8.2, we are given the data. Namma kandupidikka vendiyathu vandu Q1, Q3, D6 and P50. Idu yerkanave sonna dhaan Q appadina kalmanam. Kalmanam gnadhu enna quarterly. Quarterly ngirappo namakku vandu by 4. Indha formula la vandu namma kandippa enna eludhanum? By 4. Adhaavadhu inge suffix la inge enna varudho idhu inge eludhittu inge n plus 1 by 4 4th value அப்படினு சொல்லி எழுதணும். சப்போஸ் இங்க அடுத்து என்ன கேட்டிருக்கு Q3னு இருக்குல்லையா? சோ Q3 அப்படினா இந்த இடத்துல என்ன எழுதணும்? சைஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு 3னு இருக்கு. அப்போ 3 பிராக்கெட் n plus 1 by 4 4ங்கிறது நம்ம குவார்டர்லி கால்மானம் அப்படினு வரப்ப by 4 அப்படினு சொல்லி எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? 2th value தட் இஸ் இதுல நம்ம இந்த இடத்துக்கு அப்படி எழுதிக்கலாம் n plus 1 by n plus 1 by 4 ஆவது உறுப்பின் மதிப்பு. அதே மாதிரி இதுக்கு என்ன எழுதணும்? இது வந்து ஆவது உறுப்பின் மதிப்பு அப்படின்னு சொல்லி உறுப்பின் மதிப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். தென் பர்சன்டைல் அப்படின்னா 100. அப்போ டிவைடிங் இன்ட்டு 100 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ 100 மானங்கள். ஸோ இது வந்து கால் மானங்கள், இது 10 மானங்கள், இது வந்து 100 மானங்கள். குவார்டைல் தென் டிசைல் தென் பர்சன்டைல். இப்போ இதோட வேல்யூ எழுதுறதுக்கு முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட டேட்டாவை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எவ்ரி டைம் வி ஆர் ரைட்டிங் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இது வந்து கலந்துருக்கு. ஸோ தட் வி ஹவ் ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 7 7 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 7 plus 1 by இதெல்லாம் அப்படியே எழுதிக்க 7 plus 1 by 4 8 by 4 therefore second value. So that is equal to 8 by 4ங்கிறப்ப செகண்ட். அப்போ இது செகண்ட் எவ்வளோ வருது? இங்கே 15. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 15. வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்க 8 by 4 செகண்ட் வேல்யூ ஸோ ஈக்குவல் டு இந்த இடத்துல 15. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 15. And in the same way, so size of 3 bracket 11 plus 1 by 4th value. Over time, there is in the time I wrong. So 11 plus 1 is 12. So 12 by 4 na 3. So 3 3s are 9. Yeah. 12 by 4. So inge 3 into 3. So 9th value. அப்போ 9th வேல்யூ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 இது தப்பு பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குது? சைஸ் ஆஃப் Q3ங்கிறப்ப 3 வரும். 3 n plus 11 எழுதிட்டேனா. இங்கே என்ன இருக்குது? 7 தான் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் தான் 7 இருந்துச்சு. 7 plus 1 8. ஸோ 8 by 4 அப்போ 2 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 6 அப்போ இந்த டேர்ம். ஸோ அது ஆன்சர் ஃபார் திஸ் 40 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ Q1 Q3 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் D6. இங்கே இதையும் அடிச்சிட்டா ஸோ அடுத்து வந்து D6 அப்படின்னா டிசைல் தட் இஸ் 10 மானங்கள் இல்லையா. இப்போ இங்கே என்ன சஃபிக்ஸில் இங்கே இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல என்ன போடணும்? n plus 1 by 10. ஏன்னா D அப்படின்னு வந்ததுன்னா 10. தென் பீனா பர்சன்டைல். அப்போ இங்கே என்ன போடணும்? 100. 100 மானங்கள் அப்படிங்கிறப்ப 100 அப்படின்னு சொல்லி எழுதணும். இது வந்து ப்ராக்கெட் போட்டுக்க. n எவ்வளோ நமக்கு? இங்கே சைஸ் ஆஃப் இதை அப்படி எழுதிட்டு 7 plus 1 இங்கே பை 10 இல்லையா. ஸோ 8 48 இதெல்லாம் அப்படியே எழுதிக்க. ஸோ திஸ் இஸ் 48 by 10 அப்படின்னா என்ன வரும்? 4.8 4.8 இட் இஸ் அப்ராக்சிமேட்லி